இந்திய அணி முதன்முறையாக சர்வதேச டி20 போட்டியில் 2006 ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுடன் விளையாடியது. இந்தியாவின் முதல் போட்டியில் 21 வயதான தினேஷ் கார்த்திக் இடம்பெற்றிருந்தார். தற்போது 16 ஆண்டுகள் கழித்து நேற்று தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி20 போட்டியில் முதல் போட்டியில் விளையாடிய யாரும் தற்போது கிரிக்கெட் ஆடவில்லை. ஆனால் தினேஷ் கார்த்திக் மட்டும் தற்போது இந்திய அணியில் விளையாடி வருகிறார். இந்த நிலையில் போட்டிக்கு பிறகு பேசிய கார்த்திக் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, தற்போதுள்ள அணியில் பாதுகாப்பாக உணர்கிறேன். கடந்த போட்டியில் கூட நான் நினைத்தது போல் ஆட முடியவில்லை. ஆனால் அந்த ஆட்டத்தில் சுதந்திரமாக எவ்வித அழுத்தமும் இன்றி நினைத்தேன். இப்போது எல்லாம் நான் நன்றாக யோசிக்கிறேன். போட்டியின் சூழல் குறித்து கண்டறிகிறேன். இதெல்லாம் பயிற்சியால் தான் உணர முடியும். நான் களத்துக்கு வந்த போது ஹர்திக் என்னிடம் வேண்டிய நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இதுபோன்ற ஆடுகளத்தில் பேட்ஸ்மேன்கள் கடைசி வரை நிற்க வேண்டிய அவசியம் உண்டு. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் கடைசி போட்டி தான் வெற்றியாளர்களை தீர்மானிக்கப் போகிறது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அளிக்கிறது. பெங்களூரு எனக்கு சொந்த மைதானம் போன்றது. RCB அணிக்காக பெங்களூருவில் விளையாடியது இல்லை, ஆனால் பெங்களூருவில் நிறைய போட்டியில் விளையாடி இருக்கிறேன் என்று கூறினார் தினேஷ் கார்த்திக். மேலும் நேற்றைய போட்டியில் தினேஷ் கார்த்திக் 26 பந்துகளில் அரைசதம் விளாசி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.